இவ என் தங்க, என் தங்கைக்கு தன்னம்பிக்கை, அழகு, பொலிவு, உற்சாகம் எல்லாமே கிடைக்கணும்னு நான் விரும்பினேன். அப்ப நான் அவளுக்காக தேர்ந்தெடுத்தது பொம்மிஸ் நைட்டிஸ். இப்ப பாருங்க, அவ ரெண்டு காலும் பூமியில இல்ல, சும்மா மிதக்குறா ஒரு தேவதை மாதிரி. பொம்மிஸ் நைட்டிஸ் நேரடி விற்பனையில் தமிழகம் எங்கும் உங்களோடு, உங்களுக்காக எங்கும் எங்கெங்கும் பொம்மிஸ். சிவாய நமஹ. டியூட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். வருகின்ற 2024 தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோ நல்லா பாருங்க. தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே நல்ல ஒரு தயான குணம், மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவதில் நல்ல ஒரு பிரியம் கொண்டவர்கள். தன் குடும்பத்தாருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு நல்ல அன்பை செலுத்துவார்கள். அப்படியான தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல அபரிமிதமான வளர்ச்சி. இந்த 7.5 சனி நிவர்த்தி ஆகி போச்சு, இந்த டிசம்பரோடையே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. அதனால் இந்த 2024 முழுவதுமாகவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கின்றார். வெகு நாட்களாக இருந்த தடை என்னங்க, எங்கே போனாலும் நமக்கு முன்னாடி நம்மளோட கர்மா தடையை கொடுக்குதேன்னு நீங்கள் நினைக்கலாம். அவைகள் எல்லாம் நிவர்த்தி அடையவிருக்கின்றது. சனி பகவான் நல்ல இடத்துக்கு வந்துட்டார், உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கார். அவருடைய பார்வை, 7ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அதனால் தொழில் வளர்ச்சிகள் அப்படின்னு மட்டும் அல்ல, அதற்குண்டானபடியான கலை வளர்ச்சிகள், கல்வி வளர்ச்சிகள், வித்யா அபிவிருத்திகள் அப்படின்னு நல்ல அமைப்பை உருவாகுது. அப்புறம் அந்த முன்னாடி சொன்ன சனி பகவான் 3ஆம் பாவத்தில் தான் முழுவதாகவும் இருக்கார். நிவர்த்தி சனி அப்படின்னு பேர் இதற்கு, விமோச்சன சனின்னு கூட சொல்லுவாங்க. அதுமாதிரி குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் நல்ல இடம், 5ஆம் பாவத்தில் இருக்கார். மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே அவரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் பாவத்திற்கு வருகிறார். தங்களுடைய ராசிநாதன் 6ஆம் பாவத்தில் தான் இருக்கார். மே 1 கொண்டார்னா அப்புறம் எங்கேயும் போகிறதுல வர அங்கேயே தான் முழுவதும். ஆனால் என்ன, வக்ரகதி அடைகிறார். அக்டோபர் மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே வந்து ஒரு வக்ரகதி, ரெட்டோக்ரடமேஷன் பேர் அதுக்கு, அப்படியான ஒரு அமைப்பை உருவாகிறார். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா கடன் ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. கடன் இல்லாதவர்கள் கூட சிறிய கடன் வாங்க வேண்டிய அமைப்புகளை உருவாக்கலாம். அப்புறம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை தரக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கர பகவான். தனுசு ராசிக்காரங்களில் சுக்கர பகவான் லாபஸ்தானாதிபதி. அதே மாதிரி 6ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய ரண ருண சத்ருஸ்தானம் அப்படின்னு பேர். கடனை கொடுக்கக்கூடியது, கடனை நிவர்த்தி செய்வது, எதிரிகளை உருவாக்குவது, எதிரிகளை அழிப்பது, உடல் வியாதிகளை தருவது, வியாதிகளை நிவர்த்தி செய்வது அப்படின்னு எல்லாமே 6ஆம் பாவம் தான். அந்த 6ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருப்பவர் சுக்கர பகவான். 11ஆம் பாவம் லாபத்தை கொடுப்பது, வெளியூர், வெளிநாடு, கடல் கடந்த பிரயாணங்கள், மொழிகளை நிறையா கற்றுக்கொள்வது, ஆராய்ச்சி துறையை வெற்றி பெறுவது, பலவிதமான நபர்களினுடைய போட்டியிலே வெற்றி பெறுவது, ஒரு பிரஜா பிரதிநிதித்துவம் பெறுவது அப்படிங்கிற அமைப்பு எல்லாம் அந்த 11ஆம் பாவம் நல்லா இருக்கணும் உங்களுக்கு. அப்படியான அமைப்பும் இந்த இடத்துல சமையாக நல்லா உங்களுக்கு வேலை செய்யுது. அதனால் இந்த சமயம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தருகிறார். அதனால் இன்னொரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய அதற்கெல்லாம் அதிபதி 11ஆம் பாவம் முன்னே சொன்னோம் பாருங்க அந்த இடம். அப்படியான பாவத்திற்கு அதிபதியாக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். இந்த சுக்கர பகவான் இந்த வருடம் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ரெட்டோகிரேட் மோஷனே கிடையாது. அவர் நேர்கதியிலே தான் ஃபுல்லாக டாப் கீரில் போகிறார். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல ரிவர்ஸ் கீரே கிடையாது. அவர் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் பாவத்தில் ஆரம்பிக்கிறார். இந்த வருடம் 2024 ஆரம்பம் ஆரம்பித்த அவர் 2025 முடி, அதாவது ஆரம்பத்தில் 2024 முடிகிற அமைப்பில் பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவத்திலேருந்து தங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு வந்து 2-3 சுற்றி மறுபடியும் உங்களுடைய ஜென்மஸ்தானம் 2ஆம் பாவம் 3ஆம் பாவம்னு வந்துடுறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 360 டிகிரி சுற்றி மேற்கொண்டு ஒரு 90 டிகிரி, கிட்டத்தட்ட 450 டிகிரி அவர் வந்து இந்த 2024 ஒரு பிரயாணம் பண்ணுகிறார். நல்ல அபரிமிதமான வளர்ச்சிகள் அதனாலே உங்களுக்கு ஏற்படவிருக்கின்றது. முதல்ல 12ல் இருக்கக்கூடிய அமைத்தில் முதல்ல ஒரு அதிகப்படியான செலவுகளை அவர் தரலாம் சுக்கர பகவான். அதே மாதிரி சுக்கர பகவான் வந்து ஜனவரி மாதம் 19ஆம் தேதிலாம் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கே வந்துடுவார். நல்ல ஆரோக்கியமாக உணர்வீர்கள். புதிய வகையான செயல் துவங்குவதற்கு உத்வேகமான முறையிலே செயல்படுவீர்கள். அப்புறம் டிசம்பர் 8ஆம் தேதிக்கு மேலே அவர் 2ஆம் பாவத்திலே வந்து விடுகிறார். அந்த சமயம் 2-11 பேச்சை மூலதனமாக கொண்டவர்களுக்கு நல்ல வரவுகளை உருவாக்கி தருகிறார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
குறிப்பாக சுக்கரபகவான் மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் பவத்திற்கு போயிருக்கிறார். புதிய உத்தியோக உயர்வுகளை உங்களுக்கு ஒரு வரமாக தருகிறார். மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 22 வரை அங்கே இருக்கார். அப்புறம் ஏப்ரல் 22க்கு மேலே பார்த்தீங்கன்னா 4ஆம் பவத்திற்கு போய்விடுறார். அந்த சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் பவம் 22ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் மாதம் ஏப்ரல் மாதத்தில் 4ஆம் பவத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் புதிய வீடு அமைப்பு, புதிய வகையான வாகன அமைப்பு, புதிய வகையான தொழில் அமைப்பு, தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூக உறவு, தாயாருக்கென்று ஒரு புதிய வஸ்துக்களை நீங்கள் ப்ரெசன்ட் செய்வது அப்படின்னு ஒரு நல்ல அமைப்புகளை உருவாக்கி தருகிறார். அப்புறம் சுக்கர பகவான் ஏப்ரல் 25ஆம் தேதி 6ஆம் பவத்திற்கு வருகிறார். முன்பே சொன்னோம் 11ஆம் அதிபதி 6ல் போகக்கூடிய அமைப்பு, எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அப்புறம் 20ஆம் தேதிக்கு மேலே அவரும் வந்து 7க்கு 6ஆம் பாவத்திற்கே வந்து விடுகிறார். அந்த இடத்துல ஏற்கனவே அந்த இடத்துல அப்போது அந்த சமயத்தில் குரு பகவானும் இருப்பார். குருவும் சுக்கரனும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கின்ற அமைப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துலே அந்த பலத்தை குறைக்கும். அப்போ பலம் குறையுது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏன் என்றால் அந்த பாவம் 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தினுடைய பலம் குறைந்தால் ஜாதகருக்கு நல்லது. 6ஆம் பாவங்கிறது முன்னாடியே சொன்னேன், சத்ரு ருண ரோகஸ்தானம். அந்த இடத்துல அந்த குருவும் சுக்கரனுடைய சேர்க்கை உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தருகிறது. 7ஆம் பாவத்திற்கு அதே சுக்கர பகவான் 13ஆம் தேதிக்கு மேலே வைக்கிறார். அந்த சமயம் அப்படிங்கிறது திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு, ஏன்னா 11ஆம் அதிபதி 7ல் போகிறதுனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும். வெகு நாளாக பார்த்துட்டு இருக்காங்க, எப்போ தாங்க திருமணம் நடக்கும் எனக்கு அப்படின்னு ஏங்குபவர்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக தனுசு ராசிக்கு 7ஆம் பாவம் மிதுன ராசி, 2ஆம் ராசிங்கிறதுனால ஒரு வகையான திருமணம் நடப்பது போல் தண்டி போய் அடுத்து தட்டி போய் அடுத்து வரக்கூடிய திருமண அமைப்புகள் தான் உருவாகும் அவர்களுக்கு. அதுமாதிரி சரி ஒரு மன ரீதியாக கருத்து ரீதியாக பிரிந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையவர்கள் ஒன்று சேருவதற்கும் இந்த சுக்கரனுடைய கிரக அமைப்புகள் உருவாகின்றபடியினாலே ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் மன ஒற்றுமையுடன் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகுகின்றது. அப்புறம் ஜூலை 7ஆம் தேதிக்கு மேலே தங்களுடைய ராசியில் இருந்து சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்திற்கு போகின்றார். அவர் வந்து ஷஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைவது விபரீத ராஜயோகம், ஒரு ராஜயோக அமைப்பர் அவை உங்களுக்கு உருவாக்கி தருகிறார். ஜூலை 31ஆம் தேதிக்கு மேலே அதே சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா 10ஆம் பவத்தில் வருகிறார். அந்த சமயம் ஜூலை மாதம் அப்படிங்கிற சமயங்கிறது 31ஆம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிற அமைப்பு, உங்களுடைய தாய் தந்தையரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக சொல்லப்படுகிறது. அப்புறம் சுக்கர பகவான் ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு மேலே தங்களுடைய ராசியிலிருந்தே குறிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னா 10ஆம் பாவத்தில் தான் முடிவு சொன்னேன். அந்த சமயத்தில் 10ஆம் பாவத்தில் இருக்கின்ற அமைப்பில் தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் கவனம். அது அப்புறம் 11ஆம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு மேலே போகிறார். அந்த சமயம் தொழில் வளர்ச்சிகள், அபரிமிதமான ஒரு யோக பலன்கள், வெளியூர் செல்ல வேண்டிய வாய்ப்புகள் அல்லது வெளிநாடு சென்று அங்கே சம்பாத்தியம் செய்யக்கூடிய அமைப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கி தருகிறார். படிப்பு சம்பந்தமாக ஏதாவது வெளிநாடு போக வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கும் நல்ல காலமாக இந்த 2024 அமைகிறது. மேலும் சுக்கர பகவான் அக்டோபர் 14ஆம் தேதிக்கு மேலே தங்களுடைய 12ஆம் பவத்திற்கு வருகிறார். சுப செலவுகளை ஏற்படுத்தி தருகிறார் உங்களுக்கு. நவம்பர் 8ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் புதிய உத்வேகம் உங்களுக்கு பிறக்குகின்றது. அதே 2ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 8ஆம் தேதிக்கு மேலே சுக்கர பகவான் போகின்றார். அந்த சமயம் தன லாபங்கள் தரும்படியான அமைப்புகளையும் அதேமாதிரி நல்ல ஒரு பேச்சாற்றல், நல்ல தெளிவான முறையில் இருக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாக்குன்றது. உங்களுக்கே தெரியும் சில விஷயங்களையே உங்களால் சில விஷயங்களை பேசுவதிலே சில தயக்கங்களோ அல்லது சில முரண்பாடுகளோ உங்களுக்குள்ளே இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் வரக்கூடிய காலத்திலே கலைந்து சீரானபடியான ஒரு நல்ல பேச்சு, தெளிவான போக்கு, நல்ல சிந்தனை, நேர்கொண்ட பார்வைகளை உங்களுக்கு உருவாக்கி தருகிறது அந்த சுக்கரனுடைய காலம் 2ஆம் பாவத்திலே. அதே சுக்கர பகவான் டிசம்பர் 30ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் பாவத்தில் இருக்கின்றார். அவது அந்த பயிற்சி அப்படிங்கிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சகோதர சகோதரியிடம் உங்களுக்கு மன ஒற்றுமைகள், நல்லபடியான கூட்டு தொழில் அவர்களுடன் சேர்ந்து செய்யும்படியான வாய்ப்புகள் உருவாகின்றது. இப்படியாக அந்த சுக்கரனுடைய சாரம் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல பலன்களை தருகிறது. எல்லா கிரகத்தினுடைய சாரமும் பார்த்திங்கன்னா குறிப்பாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு
நல்ல யோக பலனை இந்த வருடம் தருகிறது. இந்த 2024 தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும். ஆஞ்சநேயரை சனிக்கிழமையிலே வழிபாடு செய்யுங்கள். முன்பே சொன்ன 7000 நிவர்த்தி ஆகிட்டு சனி பகவான் இப்போ 3 பாவத்தில் விமோச்சன சனியாக இருக்கிறார். அதனால் அந்த ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்தீர்களே ஆனால் நல்ல பலன்கள். ஆஞ்சநேயரும் தனுசு ராசியில் பிறந்தவர். வெற்றிலை மாலை சாற்றி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமை அமாவாசை தினத்திலேயும் சனிக்கிழமையிலும் அதே மாதிரி வந்து மூலா நட்சத்திரத்திலேயும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்ல பலன்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு தரும். சிவாயினமா.